அன்புள்ளங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா பாருங்க எல்லாத்துக்கு ஒரு ஹலோ சொல்லுங்க ஹலோ அன்புள்ளங்களே பாரு ஒரு நாய்க்குட்டியோட நடிக்கிறாரு பார்க்குறீங்களா இன்னைக்கு தி லிட்டில் டாக் ஆஃப் இன்ட் ஜோசப் என்று அழைக்கப்பட்ட புனித சூசையப்பரின் அழகு நாய்க்குட்டி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதரை பற்றி உங்களோட ஒரு சிறிய பகுதி பட் ஆல்பிரட் பெசெட் என்ற ஒரு அற்புத குழந்தை கிபி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கனடா நாட்டில் இருக்கிற கியூபக் என்ற பகுதியில் மான்ட்ரியால்கிற ஊரில் ஐசக் பெசட் க்ளோத்தில்டு ஃபாய்சி பெசட் என்ற ஒரு பெற்றோர்களுக்கு பிறக்கிறார் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தையாக எட்டாவது குழந்தையாக அவருடைய பெற்றோருக்கு பிறக்கிறார் இந்த குழந்தை பிறக்கிறப்ப ரொம்ப வீக்காக இருந்திருக்கிறாரு அதனால எந்தளவுக்குன்னா எங்கே இறந்துடுமோ குழந்தை அப்படின்னு பயந்துக்கிட்டு உடனடியாக கண்டிஷனல் பேப்டிசம் உடனே கொடுத்துருக்குறாங்க இப்படிப்பட்ட இறந்துவிடுமோ ஒரு நம்ம ஊரில் சொல்கிறோம்ல நோஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தை எப்படி வளருமா உயிரோடு இருக்குமான்னு நினச்ச ஒரு குழந்தைய கடவுள் எப்படி உருவாக்கியிருக்கிறாருங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க அப்பா வந்து கார்பெண்டர் அவரு தன்னுடைய ஆல்ஃப்ரெட் குழந்தை ஒன்பது வயசில் இருக்கிறப்பயே அப்பா இறந்துடுறாரு அவர் கார்பெண்டருக்கிறனால மரம் விழுந்து அவர் அப்படியே இறந்துடுறாரு அவங்க அம்மா அவங்களுடைய கணவர் இறந்தப்ப நாற்பது வயசு அப்போ கணவன் இல்லாமல் அப்போ பத்து குழந்தைங்க பன்னெண்டு குழந்தைங்களில் பத்து குழந்தைங்க இருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க அந்த பத்து குழந்தைங்களை வளர்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துலேயே அவங்க அம்மாவும் இறக்குறாங்க ஆல்ஃப்ரெட் பன்னெண்டு வயசில் இருக்கிறப்ப அவங்க அம்மாவும் இறக்குறாங்க ஸோ அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் ஒரு குழந்தையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் அதுவும் பத்து குழந்தைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆல்ஃப்ரெட் வந்து டெக்ஸ்டைலில் போய் வேலை செய்கிறார் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கை தோங்குறார் அந்த நேரத்தில் பங்கு தந்தையாக அந்த பகுதியில் இருந்த ஃபாதர் ஆண்ட்ரே புரொவ்கல் அவர் இந்த ஆல்ஃபரட் பெசட்டினுடைய பக்தியும் ஆர்வத்தையும் பார்த்து அவருக்குள் இந்த மகனுக்கு கடவுளுடைய அழைப்பு இருக்குங்கிறத உணர்ந்து ஹோலி கிராஸ் காங்கிரிகேஷன் திருச்சிலுவை சபைக்கு அனுப்பி வைக்கிறார் அப்ப அப்போல்லாம் வந்து கடிதம் தானே கொடுக்குறாங்க அப்போ அந்த கடிதத்தில் இந்த பையனை அனுப்புறப்ப கடிதம் கொடுத்து அனுப்புகிறப்ப அந்த கடிதத்தில் ஒரு வார்த்தையை போட்டு அனுப்புறார் ஐ எம் சென்டிங் யூ அ செயிண்ட் இதோ ஒரு புனிதரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு பங்கு தந்தை ஒரு சின்ன பையனை அனுப்புகிறார் இங்கே தாங்க அந்த கடவுளுடைய திட்டத்தை நம்ம உணர முடியுது பங்கு சாமியாருங்க மக்களோடு இணைந்து இருக்கிறப்ப அந்த அழைத்தலை உணர்ந்து எப்படி அனுப்பியிருக்கிறாங்க பாருங்க அந்த மகன் ஆல்ஃபரட் பெசட் அங்கே செமினரிக்குள்ள போனால் அவர் உடம்பும் வீக்காக இருக்கிறது படிப்பும் ஒழுங்காக இல்லைன்ட்டு எல்லாருமே வேணாங்கிறாங்க சபைக்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் கடவுள் அங்கே பாருங்க அந்த நேரத்தில் ஆயரையே அனுப்புறார் அந்த பர்டிகுலர் பகுதியினுடைய பிஷப் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுல ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆல்ஃபரட் பெஸட் அவருக்கு முதல் வார்த்தைப்பாடை கொடுக்கறதுக்கு அனுமதிக்கிறார் அப்போ முதல் வார்த்தைப்பாடு ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் டைமில் பேர் மாற்றுவாங்க ஒரு புதிய பெயர் அவங்க எடுப்பாங்க அப்போ இந்த பையன் ஆல்ஃபர்ட் பெஸட் என்ன செய்கிறாரு தன்னை தனக்குள் இருந்த அழைத்தலை தேவ அழைத்தலை உணர்ந்து அனுப்பிய தன்னுடைய பங்கு தந்தை பெயரை எடுக்கிறார் ஆண்ட்ரே அப்படிங்கிற பெயரை எடுத்து ஆல்ஃபர்டுங்கிறத விட்டுட்டு ஆண்ட்ரே தன்னுடைய புதிய பெயரை கடவுளுக்குள் ஏற்றுக்கொள்கிறார் ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் எடுத்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு பிப்ரவரி ரெண்டுல தன்னுடைய நித்திய வார்த்தை பாட்டை இறுதி இறுதி வரை நிலைத்திருக்கிற வார்த்தைப்பாட்டை அந்த திருச்சிலுவை சபையிலே தான் ஒப்பு கொடுக்குறார் படிப்பில் இவர் ரொம்ப கம்மியா இருக்கிறனால அந்த சபையில இருக்கிறவங்க இவருக்கு என்ன போஸ்டிங் தர்றது அப்படின்னு ஒரு அவர்களுக்குள் ஒரு குழப்பம் யாரும் அவரை பெருசாக வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கல அந்த நேரத்துல அங்க இருந்த நோட்டர்டாம் காலேஜினுடைய வரவேற்பாளராக ரிசப்சனிஸ்டாக ஒரு அந்த காலேஜுக்கு உள்ள நுழையிறவங்க அவர் வழியாக அவரை பார்த்துட்டு எங்கே போகணும் யார் போகணுன்னு ஒரு வழியை கேட்டுட்டு போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் வெரி சிம்பிள் ஒர்க் அது கூட சக்ரிஸ்டியன் ஒர்க்கு இந்த ரெண்டு தாங்க அவருக்கு முதல் பொறுப்பு பாருங்க தன்னுடைய வாழ்க்கையை தோங்குறப்ப ஒரு மூளையில் சும்மா சாதாரண ஒரு வேலையில் ஆரம்பிக்கிறாரு இவரை இவர் ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வேலை அது ஆனால் கடவுள் எப்படி உயர்த்துறாரு பாருங்க தண்ணிட்ட எல்லா மக்களும் வந்துட்டு போறாங்க இல்லையா அந்த நேரத்தில் இவர் என்ன செய்வாராம் காலேஜுக்கு வந்துட்டு போற எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா அவங்களுக்காக ஜபிப்பாராம் முக்கியமா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொள்ளை நோய் நிறைய இருந்திருக்கு அப்ப இந்த பக்கமா வந்துட்டு போற இந்த காலேஜுக்கு வர்ற எல்லாருக்குமே அந்த சாப்பிள்ல அந்த நோட்டர்டேம் காலேஜில் இருக்கிற சேப்பிள் இருக்கிற சூசையப்பர் சுருபத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு விளக்கு அந்த விளக்குல இருக்கிற அந்த எண்ணெயை எடுத்து இவர் எல்லாத்துக்கும் சிலுவை போட்டு புசி ஜவுமணி போறான் சூசையப்பர் உங்களை பார்த்துக்கொள்வார் கொள்வார் வட பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் தான் அவரு நோயாளிகளுக்கு சிலுவை போட்டு சொன்ன வசனம் சூசையப்பர் உங்களை பார்த்துக்கொள்வார் இந்த ஜெபிச்சு ஜெபிச்சு அனுப்ப அனுப்புங்க எல்லாரும் நலமடைஞ்சிட்டாங்க யாருக்குமே அந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு நோய் வரல எல்லாரும் அற்புதத்தை உணர்ந்து இவர்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜுக்கு கும்பல் போனிச்சோ இல்லையோ இவரை நோக்கி கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சு எந்தளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மக்கள் ஆயிரத்துக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க எந்த ஒரு வருஷத்துக்கு எண்பதாயிரம் கடிதங்கள் அவருக்கு வந்துச்சுன்னே சொல்கிறாங்கன்னா பாருங்களேன் அதுக்கு படிக்கிறதுக்குன்னே நாலு செக்ரட்டரியை போட்டிருக்கிறாங்கன்னா பாருங்கள் அப்போ எல்லா மக்களும் கும்பல் கும்பலம் வந்து இவர இவரை பாராட்டிக்கிட்டு உங்களால் தான் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு இவரை பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற அந்த நேரத்தில் இவர் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வசனம் ஐ ஐஎம் சிம்பிளி அ லிட்டில் டாக் ஆஃப் சென்ட் ஜோசப் நான் புனித சூசையப்பரின் அன்பு நாய்க்குட்டி அப்படின்ட்டு தன்னையே தாழ்த்தி தன்னை உயர்த்துகிற புனித சூசையப்பரையும் புனித சூசையப்பர் வழியாக புதுமைகளை செய்கிற கடவுளையும் உயர்த்துகிறார் இதுதாங்க உண்மையான ஒரு புனிதருக்குரிய குணத்தை நாம் இங்கே பார்க்குறோம் தன்னை தாழ்த்தி தன் வழியாக புதுமைகளை செய்கிற புனித சூசயப்பரையும் கடவுளையும் உயர்த்துகிற ஒரு நல்ல மனம் ஐ ஆம் எ லிட்டில் டாக் ஆஃப் சென்ட் ஜோசப் இது தாங்க உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நாம் பார்த்து கொண்டிருப்பது புனித சூசையப்பரின் ஒரு அன்பு நாய்க்குட்டி பாருங்க இவர் அந்த சூசேப்பருடைய பக்தி அந்த பகுதியில் அதிகமாக்கி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சூசேப்பிருக்குன்னு உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலயம்னா அந்த சென்ட் ஜோசப் ஆரட்ரி அந்த மான்ட்ரி இடத்துல இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கட்டினது எனக்கும் கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அந்த கனடாவில் அந்த இடத்துல போய் பூசை வைக்கிறதுக்கு ஸோ புனித சூசைப்பர் அந்த இடத்துல போய் வந்து செல்லுகிற எல்லா மக்களுக்கும் அவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் இவர் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் அந்த இடத்துல ரிசெப்ஷனிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு புனித சூசைப்பர் வழியாக அவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜனவரி ஆறு அன்று தன்னுடைய தொண்ணூற்றி ஒன்றாவது வயசில் இறக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் பிறந்தப்போ பொழைப்பாரான்னு நினச்சாங்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கார் பாருங்க இதுதான் கடவுளின் கரம் இருந்தால் அவரது திட்டம் இருந்தால் எப்படி வேணாலும் நடக்கும் அன்புள்ளங்களே இப்படிப்பட்ட ஒரு அற்புத மனிதர் ஒரு புனிதராக அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தில் நம்மளுடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக் சிக்ஸ்டீன் அவர்கள் புனிதராக உலகத்திற்கு அறிவிக்கிறார் நான் இந்த புனிதரை பற்றி நிறைய இடத்துல சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் அந்த இடத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறேன் நிறைய விஷயங்களை விட்டுருந்து நம்ம கற்றுக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு மூணு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒன்று கடவுள் எல்லாருக்குமே ஜெரமியா இருபத்தி ஒன்பது பதினொன்றாவது வசனத்தில் சொல்கிற மாதிரி மகனே மகளே உனக்கென்று வாழ்வழிக்கும் திட்டம் நான் வைத்திருக்கிறேன் அது வாழ்வழிக்கும் திட்டமே அன்றி கேடு விளைவிக்கும் திட்டமல்ல எல்லா மனிதர்களுக்குமே கருவில் உருவாவரப்பையே திட்டத்தை வச்சிடுறார் கடவுள் ஸோ காட் ஹாஸ் அ பெட்டர் பிளான் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு உதாரணம் இவர் வேஸ்ட் இவர் எங்கடா அப்படின்னு நினைக்கிற மனிதருக்கு ஒரு திட்டத்தை வைத்து அவர் வழியாக கடவுள் அற்புதங்களை செய்தார்ல ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மனிதருக்குமே கடவுள் வளமையான வாழ்வழிக்கும் எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறார் நம்பிக்கையோடு நம்ம வாழணும் ரெண்டாவது தாழ்ச்சினா தாழ்ச்சி அப்படி ஒரு தாழ்ச்சி இல்லை இவருக்கு அவ்வளோ புதுமையில் செய்தப்ப எல்லாரும் தன்னை வந்து பாராட்டினப்ப அப்படியே தன்னை மறைத்து ஐ ஆம் அ லிட்டில் டாக் ஆஃப் சென்ட் ஜோசப் அப்படின்னு தன்னை தாழ்த்தி புனித சூசை பேர் உயர்த்துக்கிறார் இதுதான் பைபிளில் நம்ம நான் பார்க்குறோம்ல திருமுழுக்கு யோவானிலையும் பார்க்குறோம் அப்போ சிலர்கள் அவர்களை உயர்த்துறப்ப சட்டை கிழிச்சிட்டு நாங்கள் வெறும் பயனற்ற ஊழியர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை தான் செய்தோம் எல்லா புகழும் ஆட்சியும் கடவுளுக்கு என்ன இது தாங்க கிறிஸ்டியன் கோல்டன் ஸ்பிரிட்டு வாங்க எது தாழ்ச்சி புனித அகஸ்தன் யார் சொல்கிறாரு உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழணுன்னா மூணு விஷயம் வேணுமா ஒன்று தாழ்ச்சி ரெண்டு தாழ்ச்சி மூன்று தாழ்ச்சி பாருங்க அப்படின்னா தாழ்ச்சி மட்டுமே ஸோ நம்ம புனிதர் ஆண்ட்ரே பெசெட் நமக்கு ஒரு தாழ்ச்சியின் சிகரமாக இருக்கிறார் மூன்றாவது இந்த ஒரு அற்புத புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது தனக்கு என்ன வேலை கொடுத்தாங்கிறத நினச்சிக்கிட்டு ஒரு ஒரி பண்ணிக்கிட்டு அல்ல இப்படி தள்ளிட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னா இல்லை தனக்கு கிடைக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல ஃப்ளரிஷ் வேர் எவர் யூ ஆர் பிளான்ட்ங்கிறாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற இடத்துல ஷைன் பண்ணி சூப்பராக கடவுளின் முகத்தை வெளிப்படுத்தினார் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டட் காட்ஸ் ஃபேஸ் ஸ்பெஷலி சென்ட் ஜோசப் ஃபேஸ் ஸோ லெட் அஸ் ஆல்சோ ட்ரை நம்மளும் இருக்கிற சூழ்நிலை எதாக இருந்தாலும் சரி இப்போ பாருங்கள் கொரோனா வைரஸ் சுச்சுவேஷனை ஒன்றும் மனசுக்கு தேவையில்ல நமக்கு இருக்கிறார் ஆண்ட்ரே நமக்கு இருக்கிறார் சென்ட் ஜோசப் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம நாலு பேர்த்துக்கு கொடுப்போம் நம்ம முதல்ல பயப்படாமல் இருப்போம் நம்ம நாலு பேர்த்துக்கு திரு எண்ணெயை பூசுவோம் நம்மள்ட்ட இருக்கிற கடவுளை கொடுப்போம் நாலு பேர்த்துக்கு தைரியத்தை சொல்லுவோம் கடவுள் நிச்சயமாக நம் வழியாக எல்லாருக்குமே சுகம் தருவார் ஸோ தாழ்ச்சியோடு இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியோடு கடவுள் நமக்கென்று என்று திட்டம் வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் கடவுள் நிறைவாக புனித ஆண்ட்ரே பெசெட் என்ற புனிதர் வழியாக நாம் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்